சுடலையை கண்ணால் கண்டே கண்ணா தொடங்கிய மணல் இல்லண்டி ஐயாவே பெரியவர உங்க ஊரு என்ன பேரு என்ன உத்தமளி வந்தது என்ன அந்த அண்ணாச்சி லேச உசிப்பி விடுங்க மேல இருக்க சொல்லுங்க படியில இருந்து கண் அங்க வருங்க நடந்து வந்த விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்து உள்ளதை உள்ளபடி உள்ளதையே ஐயா ஒளியாமல் சொல்லும் ஐயா வடநாட்டுல இருந்து அப்படியே தென்னாடு வழியாக கோடாங்கி அடிச்சு குறி சொல்லி என் வயிற்று பிழப்ப பாக்கலாம்னு வந்துகிட்டு இருக்க ஐயா ஓ நீங்க கோடாங்கியா ஐயா பெரியவர கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தத மாதிரி உங்களைத்தானே தேடி வந்துகிட்டு இருக்கோம் ஏன் இனிய தேடுதிய எங்க நாட்டுல எங்களுடைய மக்கத்து பள்ளிவாசல்ல எட்டோட எட்டு நாளா அட்டகாசம் நடக்க அடி விழுத ஆளக்காங்கல நீங்க வந்து கோடாங்க அடிச்சு ஏயா பிசாசா மையா மாந்திரமா காத்தா கருப்பான பாத்து உள்ளமாதோ உடல காவலில தேசத்திலே நந்த உணர் உறவில நாலு சாலைய கரையறில உலையனோட வீதியில முன்னூறு உலையனிலும் மூத்தவன் திரும்புலைய நானூறு உலையனிலும் நாட்டாமை விரும்புலைய ஐநூறு உலையனிலும் பெரும்புலைய அறநூறு உலையனிலும் அதிகார பெரும்புலைய எழுநூறு உலையனிலும் எழுநூறு அதன் எஜமான் காலி வையகத்தில் வல்லவனா மாந்திரத்தில் அஞ்சேனா மையு உண்டு ரோட்டேஷமுள்ள உண்டு குட்டியாடு மையு உண்டு குண்டு மையு சிமிழு உண்டு பாதாள மையு உண்டு பறக்கும் மையு சிமிழு உண்டு ஆந்திரவாதி பெரும்புலை வையகத்தில் வல்லவனா ஆந்திரத்தில் பொல்லாதவன் தேர நகல வைப்பான் தேர வைப்பா அம்மி தட்டி பறக்க வைப்பான் ஐநூற்று காதவன் உறவுகளை பறக்க வைப்பான் நூற்று காதவழி
மூச்சடங்கி வாய்ந்தான் என் பாவி 300 அடி வாய்ந்துடுவான் நாலடங்கி வாய்ந்தான் ஏ பொலையா 400 அடி வாய்ந்துடுவான் கைசலசம் பண்ணுகின்றார் மலையாளத்து மக்கள் மேல அடி விழுத ஆளக்காங்கள பார்த்தார் சீவலக் பெருமாயாண்டி இவங்களெல்லாம் அடிச்சு புண்ணியம் இல்ல நாமல் மகிமை என்னன்னு தெரியணுமே ஆனா கொட்டாரகர பகவதியால் வாசல்ல அம்மாளுக்கு பூசை செய்யக்கூடிய நம்பூதிரி போத்திய குட்டுக்க குட்டுப்புல நம்ம மகிமை என்னன்னு தெரியணும் நம்பூதிரி போத்தியை தீவ தட்டை புடுங்கி எரிந்தார் சூறாவளி காத்தா சுழட்டி செவிட்டுல ஓங்கி வர அட்டி அம்மா பகவதி என்ன இந்த அநியாயம் வாசல்ல உனக்கு இதனால் இதுவரைக்கும் ஊழியம் செய்து வருவது உண்மையானா இந்த அநியாயத்தை கண்ணிறந்து பாரம்மா ஏ பகவதி அம்மா அடி விழுது ஆளக்காங்கலைய பார்த்தாள் பகவதியா கொட்டார கரையில இதனால் இதுவரைக்கு நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது கருங்குறி விழாந்தாது சிட்டு பறக்காது சிறுகுறி விழாந்தாது அட்டம் சுழிக்காது அசல் காத்து வீசாது அப்பேற்பட இந்த கோட்டையில யாரு இங்க வந்து அட்டகாசம் பண்ணுதான் என் தாயான பகவதியா ஆலயத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா காட்டானே கமரிமான்கள் கட்டுக்கட்டாகவே வாழுவனோ தேக்கங்குத்தி மலை கடந்து செம்மலை பாதையாக வருகிறார் கொட்டாரக்கரைக்கு மலையாள தேசத்திலே மாந்திரவாதியின் குடும்பத்தை கருவ கருவறுத்து காக்காட்சி மலைமலையிலே ஊட்டு நிலைய வாங்கித்தான் ஐயா சீவலப்பேர்ல வந்து நிலையத்தை வாங்கி எல்லா ஊருக்கும் போறேன் ஐயாவுக்கு தமிழ்நாட்டுல முதல் நிலைய சீவலப்பேரியில அந்த கொட்டாரக்கரை பகவதியால் வாசலுக்கு வருகிற பொழுது கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுக்கு கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா தலைமையில சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் 10 நாள் திருவிழா 10 நாள் திருவிழாவிலையும் தேரோட்டம் எப்ப வரும் 9ஆம் திருவிழா தேரோட்டம் 10ஆம் திருவிழா பார்த்தா செத்தாலும் மோஷம் கிடைக்கும் அப்படி தேரோட்டத்தில் வான வேடிக்கை செட்டா மேலும் ரொம்ப வாத்தியம் ரொம்ப முழக்க சங்கு முழங்க வாத்தியங்களோட மாயாணி சுடலை இதை பார்த்தார் நம்ம அம்மா பகவதி வாசல்ல என்ன அழகா சிறப்பாக தேரோட்டம் நடக்கு இந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்தா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று சிவலப்பெரிய சுடல ஐயா சுடல சிவலப்பெரிய சுடல ஐயா யாரையிலும் பாரா யாரோட தாரும்